பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் நேச்சர் மார்க்ஸ் மரச்சக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி உனக்கு இதெல்லாம் வரவே வராது செட் ஆகும் நான் என்ன ஹேருக்கு நான் அதை பார்க்கணும் சபைக்கு வந்தாச்சு எவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி தான் அவனுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் ஸ்லோ மோஷன் வேற போடுறாங்க ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி அப்போ நீ நீ சுகம் காண்றதுக்காக மற்ற ஒரு பொண்ணு வந்து லைட்டாக தெரிஞ்சால் கூட நீ போடுவோம் அப்படின்னா அப்போ ஈனப்பிறவியோட சத்தம் அவன் சாகட்டும் நீ சாவாத நான் அம்மாச்சிக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள் ஸ்டார்டிங் வந்தது ஒரு எபிசோட் அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு வாட்டி எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆகும் என்ன சொல்லுவாங்க நீ அங்க போனி வா அங்க போனி எங்க சொல்லிட்டு உன்னை அப்படியே நிறைய பேர் இருக்கா இங்கே வற்புறுத்தன மிருகங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கண்ட சிக்காத அளவுக்கு அந்த பிள்ளைங்க தப்பிக்கணும் அதுதான் என் பிரார்த்தம் கடைசியாக நீங்கள் பேயின் ரூட்ஸ் ஆஃபீஸ் வரும்போது அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க இப்போ தாங்க நாலு நாள் ஆயிருக்கு சுந்தரி தொடங்கி பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட இப்போ நானூறு நாள் வெற்றிகரமாக ஆகிடுச்சு நடுவில் எவ்வளோ மாற்றங்கள் என்னென்ன நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அவார்டு போய் வாங்குறீங்க ஸோ சூப்பரான விஷயம்லாம் நிறைய நடக்குது இல்லை நான் சுந்தரி அந்த நாலு நாள் கழிச்சு வந்தப்போ கூட நான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நினைக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஒரு உழைப்பை போடுவோம் அது கரெக்டாக போய் சேரணுமா சேராதாங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்தது எனக்கு ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து வந்தது எங்கள் சுந்தரி சீரியல் ஆனால் இப்போது இந்த நானூறு எபிசோட்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரி வந்து நல்ல கிராஜுவலாக மேலே வந்தது எப்போவுமே டக்குன்னு மேலே வரத்துக்கும் கிராஜுவலாக மேலே வரதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒன்று பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு போய் நடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு இப்போ கிடைக்குது ஸோ அதனால் அதனாலேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சூப்பர் சூப்பர் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லைக் ஆரம்ப கடைகள் வந்து நீங்கள் டிக்டாக்லாம் பண்ணுவீங்க லைக் டாக்டர் சூப்பர் இன்ஜினியர் சூப்பர் விவசாயின்னு இதெல்லாம் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்ன காரணம்னா இது வந்து ரெண்டு விதமா அப்ப வந்து எடுத்தாங்க ஒண்ணு வந்து பா சூப்பரா பண்ணுது இந்த பொண்ணு இன்னொரு பக்கம் வந்து என்ன இந்த பொண்ணு இதே மாதிரி பண்றது க்ரிஞ்சின்ற வார்த்தை எல்லாம் கூட நிறைய பேரு அவங்களுக்கே கண்டிப்பா இருந்திருக்கும் சோ அப்படி சொல்லும்போது அதை தாண்டி எப்படி வந்தீங்க எனக்கு என்னன்னா நான் எப்போதுமே என்னோட டிசிஷனை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் எனக்கு எப்படின்னா இப்போ நாலு பேர் திட்டினாலும் ஒருத்தர் எனக்கு நல்லா பாராட்டினா நான் அவங்களுக்கு தான் நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன் அந்த நாலு பேருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அவங்கள அவங்கள மதிக்கவே மாட்டேன் நான் நீ இன்னும் கொஞ்சம் மாத்திக்கலாம் உன்னை இப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா மாத்திருப்பேன் உனக்கு இதெல்லாம் வரவே வராது செட் ஆகும் நான் என்ன ஹேருக்குன்னு அதை பார்க்கணும் அது எனக்கு அவசியமே இல்லை அதை தாண்டி நான் அப்படி ஒன்று கிரிஞ்சு பண்ணல ஏன் அப்படின்னா நான் ஓவர் ஆக்டிங் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வரும் நான் மைம் ஆர்டிஸ்ட் எனக்கு மிகைப்படுத்துகிற நடிப்பு தான் வரும் ஒருவேளை ஓவர் ஆக்டிங்னு எனக்கு சொன்னாங்கன்னா நான் எப்படி எடுத்துக்குவேன் ஓகே அப்போ ஓவர் ஆக்டிங் தான் என்ன சொல்கிறேன் நான் ராணியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் ஒரு இன்டர்வியூ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல லைக் ஒரு சம்ம ஏதோ ஒரு இதுவிலையோ அப்படி கையை தூக்குனே லைக் சைடில் லைட்டா தெரிஞ்சது அதை போய்ட்டு அவ்வளோ பெருசா விஷயம் பண்றாங்கன்னு லைக் நீங்க எதிர்த்தியா ஒரு பண்ற விஷயம் பப்ளிக் ஃபிகராக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக யார் யாரும் எவனு தெரியாதவங்களாம் உங்களை பத்தி கமெண்ட் போடும்போது சோ இந்த விஷயம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க நாட் ஒன்லி உங்களை பத்தி மட்டும் இல்ல அப்ப எப்படிதானே மற்ற பொண்ணுங்களையும் ட்ரீட் பண்ணுவாங்க இப்ப பெரிய ஹீரோயின்ஸ்ல இருந்து இப்படி தானே ட்ரீட் பண்றாங்க இந்த விஷயத்தை எப்படி நீங்க நினைக்கிறீங்க எப்படி பாக்குறீங்க நான் அந்த இது அந்த ஒரு வீடியோவில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் முக்கியமாக நான் யார் கவலைப்படுவாங்கன்னு நான் யோசிப்பேன் ப்ரோ நான் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா அது யாரை பாதிக்கும்னு நான் யோசிப்பேன் நான் சோசியல் மீடியா வ வட்டோம் இப்போ அப்படின்னா சபைக்கு வந்தாச்சு எவன் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி தான் ஆனுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது அது நல்லது மட்டும் அன்னப்படுற மாதிரி நல்லது மட்டும் என்னென்னு கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சேன் பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வக்கரமாக பண்ணும்போதுனால நான் தோணும் எதுக்கு இப்படி பண்ணணும் நம்மளை மாதிரி அவனும் எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து தான் உட்காந்து கமெண்ட் பண்ணுறாங்க போது எப்படி அவனுக்கு மனசு வருது அப்படிங்கும் போது எனக்கு அப்போ அவங்க பெற்றவங்க அவங்க அவங்களாம் இவன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எனக்கு இத்தனைக்கும் அது ஒன்றும் இல்லை சும்மா நார்மலாக தோ இது பண்ணும்போது சைடில் எனக்கு தெரிஞ்சிருந்தது அதை வந்து எப்படின்னா ஸ்லோ மோஷன் வேறு போடுறாங்க ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி அப்போது நீ நீ சுகம் காண்றதுக்காக மற்ற ஒரு பொண்ணு வந்து லைட்டாக தெரிஞ்சால் கூட நீ போடுவோம் அப்படின்னா அப்போ ஈனப்புறவியோட ஈனப்புறையோட ரூபந்தான் அவங்களாம் நான் சொல்வேன் நான் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா அது நம்ம கண்டுக்கிட்டோன்னா மைண்டில் ஏற்றினா அது நமக்கு தான் இதாகும் ஆனால் நானும் கண்டுக்க மாட்டேன் பொண்ணுங்களையும் கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்வேன் அது ஓன் தப்பு இல்லை நீ என்னைக்கு நீனா ஒரு தப்பு செய்யறியோ அதுதான் தப்பு தவிர மற்றவங்க உனக்கு ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அது ஓன் தப்பே கிடையாது தப்புனா தலை குடிஞ்சு நிற்கலாம் இல்லைனா தலை நிமிந்து தான் நடக்கணும் நான் எப்போதுமே பொண்ணுங்களோட சொல்லுவேன் இந்த ட்ரெஸ்ஸு விளைஞ்சது தெரிஞ்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறது இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே கூடாது அவன் தான் அவன் செத்தான் நீ சாவாத நான் இவ்வளவு கான்பிடண்டா பேசுகிறேன்னா எனக்கு இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பேன் அழுவேன் என் தம்பிங்கல இருந்து என் ஹஸ்பண்ட்லேருந்து என்னை எல்லாம் கன்சோல் பண்ணுவாங்க காரணம் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை வந்து பாத்துக்கிற ஒரு தான் நம்ம ஒரு ஒரு பொண்ணை வந்து நல்ல விதமா இது பண்றதும் சுத்தி இருக்கிறவங்க கையில தான் இருக்கு அவங்க நம்ம எவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீ குழந்தை இப்போ பிறந்தோடனையுமே என்கிட்ட மோ மோஸ்ட்லி அந்த கலர் சம்மந்தப்பட்ட விஷயத்தான் வருவாங்க அக்கா இந்த கலர்லாம் நீங்க போடுறீங்க எப்படிக்கா போடுறீங்க எந்த கலர் போட்ட நான் எந்த கலர் வேணா போடலாம் தப்பே கிடையாது ஆ அப்படிம்பாங்க அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது நீ நான் எப்போதுமே ஒரு பெரிய உதாரணம் சொல்லுவேன் இப்போ வரைக்கும் கனவு கண்ணி வந்து சில்க் தான் அவங்க 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 அழகு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீ உன்னை அவங்க அப்புறம் எந்த எந்த லெவல் கான்ஃபிடென்ட்ல அவங்க பயங்கரமா இருந்திருப்பாங்க ஸோ இந்த பொண்ணுங்க எல்லாமே வெக்ஸாய் வந்து பேசும்போது நான் சொல்ற ஒரு விஷயம்தான் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன் நீ வந்து குழந்தை பிறக்கும் காது கலரை பாருங்களேன் கொஞ்சம் தான் இருக்கு அப்புறமே வெளியாக வந்துருவா காது கலர் கருப்பா இருக்கா அதுதான் ஒரிஜினல் கலர் அந்த பேச்சை நீ பாட்டணும் ப்ராசெல்லாம் இருந்திருக்கணும்ல அந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தான் இருக்கணும் நடிக்கணுன்றது ஒரு ஆசை பட் நான் ஓரளவுக்கு ஏதாச்சேவ் பண்ணாத அச்சீவ் பண்ணணும் ஏன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து சான்ஸ் இல்லாமல் இருக்கவங்க தான் சீரியல் வருவாங்க ஆனால் இப்போ சீரியல்ல இருந்து எவ்வளோ பேர் சினிமாவுக்கு போகிறாங்க உங்களுக்கு ரெண்டுமே வைஸ் வசண்ட் ஐராவா நடிக்கிறீங்க இப்போ திரும்ப சீரியல் ஸோ வாட் இஸ் யுவர் இயம் உங்களுக்கு எப்படி இருக்குதுண்ணா ஏதாச்சும் ஒரு வகையில் நடிச்சிட்டு இருந்தாவே போதும்ன்ற ஒரு ஆசையாக இல்லை உங்களுடைய குறிக்கோள் நான் நடிச்சிட்டு இருந்தால் போதும் ஆன் ஸ்க்ரீன் ஆன் ஸ்கிரீன் நடிச்சிட்டு இருந்தால் போதும் அது மட்டும்தான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நடிப்புங்கிறது எல்லாம் இ நான் எப்படின்னா முன்னாடி நான் நினைச்சிட்டு இருந்தேன் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலையும் மாறுங்கிற மாதிரி தான் நானுமாரி இருந்தேன் நடிச்சா மூவி தான் பண்ணணும் நம்ம சின்ன ரோலாக இருந்தாலும் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நான் பேசியிருக்கேன் ஆனால் ஒரு டைமுக்கு மேலே நம்மளே அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியம் எங்கள் அம்மாச்சிக்கு சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் உள்ளார ஃபஸ்ட்டே வந்தேன் ஏன்னா அவங்க ஒரு வாட்டி கேட்டாங்க என் பாப்பா உன்னை சீரியல் எல்லாம் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு ஏன்னா இவனுக்கு முன்னாடி ஒரு சீரியல் வாய்ப்பு வந்தது நான் அப்போ அதை நான் தவிர்த்துட்டேன் ஸோ இந்த வாட்டி எங்க அம்மாச்சி அப்படி கேட்டோன்னே சரி நம்ம நம்ம கனவுக்காக ஓடிட்டே இருந்தோம் ஓடிட்டே இருப்போம் சில நேரம் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை பண்ணுவோம் பண்ணுவோம்னு ஓடிட்டே இருப்போம் அப்போ எங்கள் அம்மாச்சி சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்தது அவங்க விருப்பப்படுறாங்க போது பெற்றவங்க ஆசைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அர்த்தமே இல்லை அப்போது செ செல்ஃபிஷ் ஆகிருவோம் அப்படி இருக்கும் போதும் எங்கள் அம்மாச்சி அம்மாவுக்குலாம் சீரியல் விருப்பம் போதும் நான் சீரியல் நடிக்க வந்தேன் ஆனால் எட்டு வருஷத்தோட நான் தான் சொன்னேன் எனக்கு அதில் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு சுந்தரியில் கிடைச்சிது ஸோ அது நான் பெரிய கிஃப்ட்டாக பார்க்குறேன் ஸோ அதனால் எனக்கு வித்தியாசமே இல்லை குறிப்பாக இந்த விருதுகள் பற்றி நீங்கள் பேசும்போது உங்க கூட நாமினே ஆனவங்க வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான அவங்க ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷமா சிரியல் சினிமா இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க ஸோ இவங்க எல்லாரையும் தாண்டி மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேட்டகரியில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த மேடை ஏறும் போது எவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு குறிப்பாக உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கு அம்மாச்சியோட கல்லறையில் போயிட்டு உங்களுடைய இந்த விருது எல்லாம் போது இட் வாஸ் வெரி எமோஷனல் பார்க்கும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் அவங்க உயிரோடு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க இந்த விருது அதுதான் ப்ரோ என் வருத்தமே நான் அம்மாச்சிக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள் ஸ்டார்டிங் வந்ததே ஒரு எபிசோட் அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் கரெக்டாக சுந்தரி சீரியல் ஸ்டார்ட் ஆகுது நான் ஷூட் இருக்கேன் நடிச்சிட்ருக்கேன் எட்டாம்தேதி போல் வராங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட வருத்தமே அதுதான் நம்ம யாருக்காக ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஓடுறோம் போது அவங்களே அப்படி இல்லைங்கும் போது வருத்தமாக இருந்தது ஆனால் அது அது எல்லாமே ஓகே உடம்புக்கு மட்டும்தான் அழிவு ஆன்மாக்கு இருக்குங்கிற மாதிரி தான் ஸோ அந்த அந்த டைம் எனக்கு கல்டையிலலாம் போய் அவார்டு வச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கேட்டகரி போனோடனையுமே நான் எப்போதுமே கான்ஃபிடண்டாக நினப்பேன் நம்ம ஒரு நடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உயிரோட்டமாக நடிக்கணும் அதுக்கு டிசர்விங்காக ஒரு விஷயம் அமையணும் உழைக்கிறவனுக்கு ஊதியம் கிடைக்கணுங்கிற மாதிரி கலைஞனுக்கு விருது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பாராட்டுக்களும் இதுவுமே நான் என்னடா அப்படின்னு போது தான் ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்பெல்லாம் கைவிட்ட மாட்டாங்க அப்படின்னு அங்கே டாக்கிலேருந்து சொல்கிறாங்களா கேபி மூஞ்சி மாறுது கொஞ்சம் சிரித்த மாதிரி உட்கார சொல்லுங்க சிரித்த மாதிரி எங்க சிரிக்க போங்க அப்படின்னு உட்காந்துருந்தேன் அப்புறமேலு ஸ்டேஜ் கூப்பிட்டோன்னே சரி ஏதாவது வேற விஷயம் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் பார்த்தா அப்படியே ட்ராவல் அப்படியே எங்கள் ஊருக்கு போகுது கல்லறைக்கு போனோன்னே நான் அழுவக்கூடாது எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் சில பேர் சொல்லுவாங்க ஆக்டர்ஸ்லாம் ஸ்டேஜில் இது பண்ணோன்னா அவங்க ரொம்ப அழுகுறாங்க இது பண்ணுறாங்க ஆக்டர்னால அவன் ஒரு மனுஷன்தான் நான் இது பார்க்குறவங்களுக்குமே சொல்கிறேன் ஆக்டர்னால அவங்க ஒரு மனுஷங்க தான் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது உங்களுக்கு எப்படி ஒரு நாலு பேர் உங்கள் சொந்தக்காரங்க இருக்கும்போது டக்குன்னு உங்களை அழுக வருதோ எட்டு வருஷம் எவ்வளோ அசிங்கம் கஷ்டத்தெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொஷனுக்கு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி பார்க்கல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எமோஷனல் ஆகிட்டாங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க வந்து ஸ்டேஜில் சில நேரம் வந்து போ போலியா சில பேர் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் சில ஆர்டிஸ்ட் உண்மையாக தான் பண்ணுறாங்க நான் என்னோடய எமோஷனெலாம் நிற்கல நானே நினச்சேன் நீ நம்மளே சொல்லிருப்போம்ல டிவியில் பார்க்கும்போது என்னடா அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதோட ஒரு வழி என்ன அப்படின்ட்டு ஸோ சீரியலே சுந்தரின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அதனால இந்த அழகு டாபிக் வந்துச்சு நம்ம தெரியல ஸோ இது எது நோக்கி போகுது லைக் ரெண்டு பக்கமும் இது நடுவில் நினைக்கலாம்ல ஒரு பக்கம் வந்து ஓகே நான் பார்க்கறதுக்கு வந்து மற்றவங்க என்னென்னா சொல்கிறாங்க நான் கருப்பாக இருக்குன்னு கிண்டல் பண்ணுறாங்க இருந்தாலும் எனக்கு உள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இன்னொரு பக்கம் நான் எதிர்க்க பார்க்குற உலகத்தில் எல்லாருமே அதை தானே பண்ணுறாங்க அதுதான் எதிர்பார்க்குறாங்க நான் ஒன்று என்ன சமாதானப்படுத்தி இது மாதிரி இருக்கவா இல்லை அவனுங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண நான் அவங்கள போல் மாற்றுவான்னு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க உங்களுக்கு நீங்க சொல்ற என்ன நம்ம எப்படின்னா இப்போ உங்க அட்வைஸுங்கிறது அவங்க நூறு கருத்துக்கள் வைக்கலாம் ப்ரோ ஆனால் டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும்னு சொல்லுவேன் உனக்கு எத்தனை என்ன குழப்பி விட்டுருவாங்க நிறையா பேர் வந்து அவன் 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 கருத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு நான் நான் அதனால தான் ரொம்ப நான் கேட்கவே மாட்டேன் சில நேரம் என்னை அடமன்ட்டுன்னு யாராவது நினச்சா கூட என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கருத்து நீ இதை பண்ணு ஒரு சிம்பிள் ப்ரோ நான் என்னைக்காவது ஒரு சாரி போடுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு அக்கா வந்துட்டு என்னடி இதுன்னு போயிடுவாங்க ஈ இந்த ஒரு அடுத்த நிமிஷம் இன்னொரு அக்கா வந்துட்டு நீ இந்த சாரீ சூப்பராக இருக்கும் ஏன்னா எவன் சொல்கிறது நம்புறது நான் யாருக்காக போகிறதுனே தெரியாது நான் அதனால் தான் எனக்கு செட்டில் கேட்டீங்கன்னா என்னை அசிங்கமாக திட்டுவாங்க ஏன்னா நான் பித்துக்குழி மாதிரி போய் நிற்பேன் நான் ஏன் அப்படின்னா என்ன கான்ஃபிடண்ட்னா என் என் முகத்தில் தானே நடிப்புங்கிற ஒரு விஷயம் வருது என் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு நினப்பேன் நம்ம வந்து மற்றவங்களுக்காக வாழணும் வாழணும்னு நினச்சோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் காலி ஏன்னா இருக்கிறது ஒரு ஒரு பிறவிதான் நம்ம அப்படி நினச்சோன்னா வேலைக்கே ஆகாது மேக்கப்பு இந்த ஒரு விஷயங்கள்லாம் எல்லாருமே பண்ணுறாங்கிறாங்கள நீ நீயா இருக்கிற மாதிரி இப்போ நானுமே மேக்கப் போட்டிருக்கேன் அது என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ லிப்ஸ்டிக் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ அவங்கவுங்க மேக்கப்பு இந்த லைட்டிங்கு இந்த ஃபில்டர்ஸு இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கலராக இருக்கிறவங்க கலர் இல்லாதவங்களுக்கு கண்டுபிடிப்புன்னு கிடையாது நார்மலாக கண்டுபிடிச்சிருக்கோம் உனக்கு பிடிச்சிருக்கா உன்னே நீ இப்படி போர்ட்ரேட் பண்ணுன்னு நினைக்கிறியா தாராளமாக பண்ணு ஸோ இந்த கேள்வி போக்கிட்டே கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஊரில் இருந்து ஒரு நம்பிக்கையில் நான் எப்படியாச்சும் நடிகை ஆயிடுவேண்டான்ற நம்பிக்கையில் ஊரில் இருந்து கிளம்பி சென்னை வரீங்க ஸோ இப்போ உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு அக்கா நானும் ஊரில் இருக்கேன் அக்கா எனக்கும் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ சென்னை வந்தால் யார் அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ண எதுவுமே தெரியாது கேபி பண்ணாங்க அது போல் நானும் கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னால் நிறைய விதமான விஷயங்கள் வந்து தப்பான ரூட்டில் போடு அவங்க போகலாம் இல்லை வெளியில் இருக்கிறவங்க பயங்கரமான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இது மாதிரி ஒருத்தவங்க ரெடியாக இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன நான் அஞ்சாறு வருஷம் நானும் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்குலாம் போய் ட்ரை ப்ரோ அவங்கள போய் அணுகிறதுக்கு பதிலாக நமக்கு எப்படின்னா நம்மளோட இப்போ இருக்கற சூழ்நிலையில் நம்மளை எல்லோரையும் பார்க்க வைக்கிற பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு ஸோ சின் நம்ம இந்த டிக்டாக் ஃபேமஸ் அந்த மாதிரின்னு எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீ எப்படி பயன்படுத்துகிறங்கிறது தான் இருக்கு உனக்கு ஒரு விஷயத்த நீ இது பண்ணுறது தான் இருக்கு நீ நடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு வீடியோவை பண்ணி நீ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது ரிவ்யூஸ் வரல அதே பண்ணிகிட்டே இருக்கும்போது மவுன நாடகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது இந்த பொண்ணு என்ன ஊமையா பேசாதா அப்படி ஒருத்தர்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டே உனக்கு பேச வரது நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னாரு ஓ நான் கல்யாணம்லாம் எனக்கு லவ்வரலாம் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அந்தது ஸோ நீ அந்த பிளாட்ஃபார்ம் நீ கிரியேட் பண்ணனா சேர வேண்டிய இடம் மக்கள்கிட்ட தான் நீ ஆட்டோமேட்டிக்காக உன் படைப்பு மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா மக்களுக்கு இவங்கள பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பிக் பண்ணுவாங்க அதே பொண்ணு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அக்கா நான் இது எல்லாத்துக்கும் ரெடி ஆனால் சினிமாவோ இல்லை சின்ன தெரியோ சேஃப்டி அக்கா என்னென்னமோ சொல்கிறாங்க வெளியில் ஸோ எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்குன்னு கேட்டால் சொல்ல பழகிக்கலாம் ப்ரோ நோ சொல்ல பழகணும் பொண்ணுங்க வந்து வேண்டாம் அப்படிங்க இங்கே யாருமே உன்னை வந்து ஒருவேளை கட்டாயப்படுத்தாங் கட்டாயப்படுத்தினாங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறையா எடுக்கலாம் அதை தாண்டி வந்து உன்ட்டு இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அம்மா இந்த மாதிரிமா என்னம்மா அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா நோ இல்லை சார் சாரி சார் அவ்வளோ ரீசெண்டாக சொல்லிட்டு அதை மீறி பண்ணாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம் நீ என்னைக்கு நோ சொல்லிட பொண்ணுங்க பழகுறாங்களோ நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படியே அவங்களுக்கு வரவே வராது இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ புதுசாக நடிக்கப் போகிறாங்களே அவங்களுக்கு மட்டும் தான் வருமா இல்லை ஓரளவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடிக்கிறவங்களுக்கு கூட இது எல்லாருக்குமே வரும் ப்ரோ ஓகே புதுசாக வரவங்களுக்கு அப்படின்னா ப்ரோ எல்லாருக்குமே வரும் ப்ரோ இது சினிமான்னு இல்லாமல் நார்மலாக எல்லா தொழிலும் இருக்கிறவங்களுக்குமே வந்து அப்ரோச்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ரோ அப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்ம நோ சொல்லிட்டோம் அது நோ சொல்கிறதுனால உங்களை யாரும் எதுவும் பண்ண போகிறது இல்லை அதில் அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் தப்பிச்சிங்க ஒரு வாட்டி எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அது கண்டினியூ ஆகும் என்ன சொல்லுவாங்க நீ அங்கே போனி வா அங்கே போனேன் எங்கே போகணும்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே இது பண்ணி கொண்டு வந்துடுவாங்க நீ ஃபஸ்ட் இடத்துல நீ நோ சொல்லிட்ட அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க அதை தாண்டி நம்ம வந்து எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லுவாங்களா படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கிற மாதிரி நம்ம எப்படி எங்கெங்கே இருந்தாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் அதை தாண்டி மிருகங்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்க வற்புறுத்தின மிருகங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கண்ட சிக்காத அளவுக்கு அந்த பிள்ளை தப்பிக்கணும் அதுதான் என் பிரார்த்தனை இல்ல இப்ப நீங்க ஓவர் டைம் வெளியில இருந்து பாக்குறதுக்கும் உள்ள வந்து பார்க்கும் ஸோ நிறைய விஷயம் என்னடா வெளியில இருந்து பார்க்கும் போது இது ஒரு கனவு உலகம் மாதிரி இருந்துச்சு உள்ள போனா இவ்ளோ அசிங்கங்கள் கூட நிறைய இருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா உள்ள வந்துட்ட பிறகு சொல்லு நான் மோஸ்ட்லி நான் என்கிட்ட யாரும் அப்படி ரொம்ப ரியாக்ட் ஆகி வரல மேபி அது அது நான் சந்தோஷமாக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கும்போது இல்லை உங்கள் கரும்பு வேறு யாரையாச்சும் கேட்கும் போது இல்லை அதுக்கு அதுக்கு வந்து இருக்கும் ஆ பொண்ணுங்க என்ட்ரெஸ்ட் இல்லை பொண்ணுங்களா அக்கா இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்கக்கா அஜெஸ்மெண்ட் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன் நீ என்ன சொன்ன அப்படின்னுக்கா இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறேன் நீ நோ சொல்லு நீ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அட்வைஸ் தான் ப்ரோ பண்ணுவேன் நான் அதை தாண்டி அவங்க அவங்க சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் பார்க்கும்போது ஏன் இப்படி இருக்காங்க அப்படிதான் தோணும் ஏன் உனக்குன்னு தானே ஒரு குடும்பம் இருக்கு எல்லாருக்கு நீ ஏன் இன்னொரு வாய்ப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது என்னோட விஷயம் என்னன்னா உனக்கு திறமை இருக்கா அதுக்கான ஒரு வேலை நான் கொடுக்குறேன் திறமைக்கு பதிலா நீ இது பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நியாயமே இல்லை என்னை கேட்டா அது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி பண்ணவே கூடாது ப்ரோ ரொம்ப அழகா பேசுனீங்க கண்டிப்பா ரொம்ப நாளி விட்டத இங்கதாச்சும் ஒண்ணு ஆரம்பிக்கலாம் வேணோட்ஸ்ல இருந்து

ஊரே நம்பாத அவங்க நட்பை இவங்க நம்புவாங்க இவங்க காதல் தான்யா பண்ணுறாங்கன்னு அவங்க சொன்னால் காதலே வாங்கிக்காமல் காற்று வாக்கில் ஆயிரம் பகிர்ந்துட்டு போவாங்க காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு மத்தியில் காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு மத்தியில் காதலுக்கும் நட்புக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சவங்க இவங்க இப்படிக்கு கேப்ரல்லா

ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருங்க வாழ்க்கையில் பல உயரங்களோட பிஹைண்ட் விட் ஸ்ட்ரீம் சார்பாக வாழ்த்துக்கள் உங்கள் மிகப்பெரிய நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் நேச்சர் மார்க்ஸ் மரச்சிக்க ஆர்கானிக் எண்ணெய் அம்மாவின் அன்பு ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சி